பெருமதிப்பிற்குரிய கூட்டமைப்பின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டினுடைய தலைவர் உள்ளிட்ட பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய பேச இருக்கிற வருகை விருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி ஒன்று இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு கவனத்திற்கு எடுத்து சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாடு என்பது மிக சரியான பொருத்தமான காலத்திலே துவங்கி இருக்கிறது. அது நாடு முழுமையிலும் எல்லோரையும் இணைத்து கொண்டு மிக வேகமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு கருத்து போராட்டத்தை கருத்தியல் முன்னெடுப்பை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஏற்கனவே பேசிய தலைவர்கள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாப்பு எப்படி முக்கியம், அது இன்றைக்கு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக உங்கள் முன்னால் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை தோழர் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்வேறு விதமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிறது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறது, இப்படி பல்வேறு விதமான கூறுகள் எல்லாம் உள்ளடக்கிய அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையிலே தான் செயல்பட வேண்டும். இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக எந்த விதமான நடவடிக்கையும் அது ஈடுபடக்கூடாது என்று அரசியல் சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு உட்பிரிவும் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அதிலே தான் நாம் பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு, அந்த பிரிவு கருத்து சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவர்களுடைய உரிமைகளை பற்றி அது பேசுகிறது. ஆகவே அப்படி பேசுகிற பொழுதுதான் அது ஒருவன் ஒரு மதத்தை தழுவுவதற்கும் அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை பின்பற்றுவதற்கும் அதை பரப்புவதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரிவுகளை எல்லாம் இன்றைக்கு குழி தோண்டி புதைத்துவிட்டு அதை மாற்றி இன்றைக்கு நிலைத்திருத்தக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு பல்வேறு கதைகளை இன்றைக்கு விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 51A பிரிவு, அதில் 12 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 8வது அம்சமாக சொல்லப்பட்டிருப்பது என்பது ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டது போல அரசியல் டெம்பர், டு டெவலப் அரசியல் டெம்பர் என்று சொல்லுவார்கள். ஆகவே அறிவியல் மனப்பான்மை, அந்த அறிவியல் மனப்பான்மையை இன்றைக்கு உருவாக்க வேண்டும். அந்த அரசு அறிவியல் அந்த அறிவியல் மனப்பான்மையை அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். எங்கேயாவது அறிவியலுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டியதும், அப்படி குற்றமிழைக்கக்கூடிய கூடியவர்களை சிறையிலே அடைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. ஆகவே அதை செய்வதற்கு இன்றைக்கு இருக்கிற அரசு தயாராக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய அந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு இன்றைக்கு எல்லா விதமான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளையும் சிதைத்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கூறு என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த மோசமான நடவடிக்கைகளை நாம் பார்க்கலாம். அந்த மோசமான நடவடிக்கைகளில் நம்முடைய மற்ற எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டாலும் ஆளுநர்கள் என்பவர்கள் ஜனாதிபதியால் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர்கள், அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே அவர்கள் மாநிலங்களிலே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி அரசுகளுக்கு எதிராக
இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறுகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி. நான் பல்வேறு விஷயங்களுக்கு நான் செல்லவில்லை. அவர் எப்படி அறிவியலுக்கு புறம்பாக இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதற்காக அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக கவர்னர் மாளிகைக்கு முன்பாகவே முற்றுகை போராட்டம் இட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே போல இன்றைக்கு இந்திய நாடு முழுமையிலும் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் April 14 துவங்கி May 15 ஒரு பாத யாத்திரை பிரச்சார இயக்கத்தையே இந்திய நாடு முழுவதும் நடத்தது. அந்த நடத்தியதிலே அந்த கோஷம் என்னவென்று சொன்னால், அது தேசத்தை காப்போம், நாட்டை காப்போம், பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்கிற கோஷம் எழுப்பப்பட்டது. இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆர் என் ரவி அவர்கள் இன்றைக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுவதிலே கடைசியாக இருப்பதுதான் இன்றைக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குழந்தை திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்த தமிழ்நாட்டினுடைய கவர்னர் சொல்லுவதற்கு என்ன தைரியம் வந்திருக்கிறது? அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? குழந்தை திருமணம் நானே செய்து கொண்டேன் என்று நியாயப்படுத்துகிறார் என்று சொன்னால் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறார் என்று அர்த்தம். குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிற ஒரு குடிமகன் யாராக இருந்தாலும் அரசியல் சட்டத்திற்கு எதிரானவன், அரசியல் சட்டத்தை மதிக்காதவன், அரசியல் சட்டத்தை மீறக்கூடியவன். ஆகவே கவர்னராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய எல்லா குடிமக்களுக்கும் சட்டத்தின் முன்னால் சமமானவர்கள். ஆர் என் ரவி கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு நாடு முழுக்க கொந்தளித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கும் ஆர் என் ரவி அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அதிகாரம் இன்றைக்கு வர்ணாசிரமம் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்திருக்கிறது. ஆகவே நாட்டின் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பிஜேபி ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இதில் மைய கருத்தாக இங்கு சொல்லியிருப்பது மைக்கேல் பட்டியினுடைய பிரச்சனை. அந்த பெண் குழந்தை நம்முடைய வடுகபாளையம் பக்கத்திலே, அதற்கு 4-5 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே தான் ஏலாக்குறிச்சி இருக்கிறது. வீரமா முனிவரை நாம் பார்க்கலாம். வீரமா முனிவர் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி இருக்கிறார். சதுர அகராதியை இயற்றியவர் அவர்தான். அப்படிப்பட்ட வீரமாமுனிவர் இருக்கிற இடத்திலே கட்டுநாடு என்று சொல்லுவார்கள். அங்கே கிறித்துவ மதத்தை கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை. ஆகவே படுகப்பாளையமும் அதை அமைத்து இன்றைக்கு இந்த திருச்சி இந்த அரியலூர் மாவட்டத்திலே மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து பிரதேசத்தும் பிஜேபியும் முயற்சி செய்யும் என்று சொன்னால் அரியலூர் மாவட்ட மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். பிஜேபி சக்பரிவார் சக்திகளை தூக்கி எறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலே நம்முடைய இந்த முயற்சி என்பது மேலும் மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டும். மக்களை திரட்டுவோம், பிஜேபியை வீழ்த்துவோம், மதவாத ஆட்சியை இன்றைக்கு துடைத்து எறிவோம், வர்ணாசிரமத்தை துடைப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.